விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம்னா, மொட்டை கழுத்து கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலெல்லாம் நம்ம இந்த வீடியோ பேரில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற அந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மொட்டை கழுத்து கோழியை பற்றி தெரியாதவங்களுக்கும் மொட்டை கழுத்து கோழி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய தூய சிறுவிடை மொட்டை கழுத்து கோழி. உங்களுக்கு நீங்கள் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த மொட்டை கழுத்து கோழி பார்த்திங்கன்னா சிறுவிடை இனத்தை சார்ந்தது தான், இதுவும் நாட்டுக்கோழி இனத்தை சார்ந்தது தான். நிறைய நண்பர்கள் சந்தேகம் கேட்டிருந்தாங்க, மொட்டை கழுத்து கோழி நாட்டுக்கோழியான்னு சொல்லிட்டு. மொட்டை கழுத்து கோழி நாட்டுக்கோழி இனத்தை சேர்ந்தது தான். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன், இருந்தாலும் நான் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். இந்த கோழியினுடைய தனிச்சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இந்த கோழிங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நோய்களே வராதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற என்னுடைய மொட்டை கழுத்து கோழி நான் வாங்கிட்டு வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலை. இந்த கோழிகளுக்கு அவ்வளோ சீக்கிரமும் நோயும் வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கழுத்தில் முடியலாத காரணம் தான் ஒரு மெயினான காரணம்னு சொல்லணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழிகளாம் இந்த மாதிரி இருக்காது. இந்த மொட்டை கழுத்து கோழி என்ன பண்ணணும், அதனுடைய உடல் வெப்பநிலையை அதனுடைய கழுத்து வழியாக, அதாவது முடியில்லாத பகுதி வழியாக வெளியேற்றிக்கும். ஆனால் நாட்டுக்கோழி அதுமாரி வெளியேற்ற முடியாது. கோழிகளுக்கு அதிகமாக நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகப்படியான உடல் வெப்பநிலை அதிகமானாலாம் கோழிகளுக்கு நோயே வரும். ஆனால் இந்த மொட்டை கழுத்து கோழிகள் என்ன பண்ணணும்னா, அதனுடைய உடல் வெப்பநிலையை கழுத்து வழியை வெளியேற்றிக்கும். நம்ம நாட்டுக்கோழிகள் 100 கிராம் தீனி சாப்பிட்றதுனா 300 கிராம் தண்ணி குடிக்கும். ஏன்னா கோழிகளுக்கு வேர்வை சுரப்பி கிடையாது, அதனால் என்ன பண்ணணும், கோழிகள் தண்ணி குடித்து தான் அதனுடைய உடல் வெப்பநிலையை வெளியேற்றிக்குமே. நம்மளை மாரி வேர்க்காது. ஆனால் மொட்டை கழுத்து கோழிக்கு பார்த்தோன்னா அதனுடைய கழுத்து வழியாக வெப்பங்கள்லாம் வெளியேறும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த கோழிகளுக்கு நோய் வராது. இதுதான் ஒரு முக்கிய காரணமாக நம்ம சொல்லணும். அதுக்காக இந்த கோழிகளுக்கு நீங்கள் நோயே வராதான்னு சொல்லிட்டு கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. இந்த கோழிகளுக்கும் நோய் வரும், ஆனால் கொஞ்சம் குறைவு தான். இது வரைக்குமே என்னுடைய கோழிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ஒரு வருஷம் ஆக போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் நம்ம தாராளமாக இந்த மொட்டை கழுத்து கோழியை நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கலாம், நமக்கு இழப்பு அதிகமாக ஏற்படாது. அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர் ஒருவர் மொட்டை கழுத்து கோழி சேவலும் பெட்டையும் இருந்தால் தான் நமக்கு மொட்டை கழுத்து கோழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார், அப்படிலாம் கிடையாது. நமக்கு மொட்டை கழுத்து கோழி சேவல் இல்லைன்னா பெட்டை கோழி, இது ரெண்டுதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் நம்மளால் மொட்டை கழுத்து கோழிகளை பெற முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சிறுவிடை பெட்டை இருந்தால் போதும், மொட்டை கழுத்து சேவல் இருந்தாலே போதும், நம்மளால் மொட்டை கழுத்து கோழி பெற முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இது சிறுவிடை சேவல் கூட, சாரி சிறுவிடை பொட்டை கோழி கூட என்னுடைய மொட்டை கழுத்து கோழி மீட்டான தான் அந்த கோழி குஞ்சுகள். நம்ம சிறுவிடை சேவல் மொட்டை கழுத்து கோழி பொட்டை கூட மீட்டானாலும் நமக்கு மொட்டை கழுத்து கோழி குஞ்சுகள் கிடைக்கும். அதனால் நம்ம ரெண்டுதில் அதாவது பொட்டை சேவல் ஏதாவது ஒன்று இருந்தாலே நமக்கு போதுமானது. மொட்டை கழுத்து கோழி பெட்டை கூட நம்முடைய சிறுவிடை சேவல் மீட்டாலும் நமக்கு கண்டிப்பாக மொட்டை கழுத்து கோழி குஞ்சுகள் கிடைக்கும். என்கிட்ட அதுமாரி கோழி குஞ்சுகளை பொறிச்சிருக்கு. இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதில் தான் சொல்லணும், என்கிட்டே ஒரு சேவல் ஒரு பெட்டை கோழி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 3 மாதத்தில் கோழி குஞ்சுகள் ஒரு 4 இருக்குது. இந்த கோழிகள் அதிகமாக கிடைக்கிறதில்ல, இது அழிஞ்சிட்டு வர ஒரு இனம்னு தான் சொல்லணும். எங்கள் ரேசெல்லாம் இது அவ்வளோவா கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த இனத்தை நம்ம தேர்வு செஞ்சு வளர்த்தோமா நமக்கு இழப்புகள் அதிகமாக இருக்காது. நம்ம மொட்டை கழுத்து கோழி வளர்க்கணும்னா நமக்கு சேவல் பொட்டை இது ரெண்டுமே மொட்டை கழுத்தில் வேணுமா கேட்டிங்கன்னா, நம்ம எப்படியும் சொல்கிறேன் தேவை கிடையாது தான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். நீங்கள் கேட்கலாம், சிறுவிடை கூட நம்ம மொட்டை கழுத்து கோழியை கிராஸ் பண்ணால் நான் இது கிராஸான்னு சொல்லிட்டு கேட்கலாம், கண்டிப்பாக இது கிராஸ் கிடையாது. ஏன்னா மொட்டை கழுத்து கோழியும் சிறுவிடை இனத்தை தான் சேர்ந்தது. நம்மளுடைய சிறுவிடையும் பார்த்தீங்கன்னா சிறுவிடை இனத்தை தான் சேர்ந்தது. அதனால் இது கிராஸ்லாம் ஒன்றும் ஆகாது, இதுவும் சிறுவிடை தான், அதுவும் சிறுவிடை தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோ பேர்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.